அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருச்செங்கோடு ஜிவி பார்த்திபன். இன்றைக்கி வந்து நம்ம டவல் ஃபிட்டிங் ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்குறோம். ஃபிட்டிங் ஒர்க்கில் வந்து கண் போடாத தட்டை வந்து பரிமாணம் பண்ணுறோம் இல்லையா, அந்த கிளிப்பு வச்சு பரிமாணம் பண்ணுறத ரெடி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இது வந்து காட்டுமன்னார் கோவிலிருந்து இந்த பார்சல் வந்திருக்கு. இந்த தட்டு மேலே வைக்கிற கிளிப்பு, அந்த கிளிப்பு தான் வேலூர் பரமத்தி வேலூர் பிஎஸ் சந்தோஷ்குமார் அவர்கள் வந்து பிரிச்சிட்ருக்கிறார் பார்சலை. ஏற்கனவே வந்து நம்ம சிடி தட்டு ஃபிட்டிங் வீடியோ போட்டிருக்கோம். அடுத்து கண் போட்ட தட்டுக்கும் வீடியோ போட்டு காட்டியிருக்கோம். இப்போ வந்து இது கண் போடாத தட்டுக்கு வந்துருக்கு. இதை இப்போ பிரித்து வேலை பார்த்து இந்த தவுளில் தட்டு புதுசாக வந்து இப்போ பரிமாணம் பண்ண போகிறோம். அதுதான் இப்போ தட்டுலாம் புதுசாக வந்துருக்கு இல்லை, அதான் செட்டு. இது பேர் தப்புமாங்க. இது வந்து கட்டையில் வந்து கண்ணு போட தட்டில் வந்து இப்போ பரிமாணம் பண்ண போகிறோம். நன்றி. இது இல்லாம பண்ண முடியாது. ஆனால் இது ரெண்டு செட்டுக்கு ரெண்டு வந்துருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ட பக்கம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்க்ரூ போட்டு போல்டு டைட் பண்ணி இருக்கு. வாங்க எப்படி பார்க்கலாம். ஆ சொல்லுங்க. வாங்க தட்டு பிரகம் பண்ணுறது எப்படி பார்க்கலாம். என்ன பண்ணுறது பேஜில் கட் பண்ணுமா? கட் பண்ணுவோம். எதுக்காக ஜெயிக்கிறது? எதுக்குறீங்கன்னா கை கிடைக்காம இருக்கும். வாங்க வாட்டு போடுறப்ப கிடைக்காம இருக்கும். ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக கூடுவது, அதனால எடுத்து கூடாது ஷார்ப்பாக இருக்கும். தைச்சிங்கன்னா கொஞ்சம் சைனிங் ஆகிடும், கை பிடிக்க கிடைக்காம இருக்கும். அதுதான் தைக்கணும் அப்படிங்களா? பரிமாணம் நாங்க தட்டு சொல்லணும். நீ சும்மா காட்டுமன்னார் அவர்களிடம் வாங்கியது. இப்ப நம்ம தவறு செட் பண்றது பார்க்கலாம்.
எல்லா வீடியோலாம் அப்படிதான் போட்டுட்டு இருந்தேன். ஏன் நீங்க பேக்ரவுண்ட் எல்லாம் வாசிக்கிறத வச்சு போறீங்க, இல்ல நீங்க பாடம் சொன்னதை வச்சு போறீங்க, என்ன சொல்றீங்களோ எப்படி வரக்கூடாதா? அப்படிதான் மாதிரி தகுதி கட் பண்ற இடத்துலயே இது மேல இந்த பாலிசி போட்டு பண்ண மாட்டாங்களா? அதெல்லாம் சாணம் முடிச்சு கொடுங்க அப்படின்னா அவங்க பண்ணி தராங்க. அதை செஞ்சு இருந்தா தெரியாதோ தெரியாத முறையில ஓகே. இப்போ தகடுலாம் வந்து அந்த பட்டசில் போட்டு தேய்ச்சாச்சு. அது எதுக்காக தேய்க்கிறோம்னா இதெல்லாம் அந்த ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம கை கை வச்சோம்னா கட் பண்ணுற மாதிரியே இருக்குது, அதனால் அதெல்லாம் தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ தகடு வந்து நாலு பக்கமும் ஃபிட் பண்ணி வச்சுருக்காரு சந்தோஷ். இப்போ வந்து தகடை வந்து நாலு பக்கம் மட்டும் ஃபிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போட்டுட்டு பரிமாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறாரு சந்தோஷ். ஓகே. அடுத்து வந்து இந்த தகடுலாம் கொஞ்சம் சின்ன நெட்டு ரொம்ப கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஒவ்வொரு நெட்டு வந்து கரெக்டாக அந்த ஹோல்சரில் சரியாக இருக்குது, ஒவ்வொரு நட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஒரு முறை ரெண்டு முறை நம்ம ஃபிட் பண்ணி கழட்டி எடுத்தோம்னா அது சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். இருங்க, இந்த தகடு வந்து மாற்றி போட்டு பார்ப்போம். அது கொஞ்சம் இன்னும் ஷார்ப்பாக இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் தேய்க்கணும். அந்த தகடை வேறு தேய்ச்சி வச்ச தகடை வந்து இதில் போட்டுக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு இப்போ எதுக்காக இந்த நாலு தகடு அஞ்சு தகடு மட்டும் போட்டுட்ருக்குறோம்னா, இன்னும் இந்த தவளுக்கு இந்த வளந்தர தட்டுக்கு வந்து இந்த கட்டைக்கு உண்டான அளவுக்கு வெட்டுத்தட்டு அறுக்காமல் இருக்குது, அப்படியே ஃபுல்லாக இருக்குது வெட்டுத்தட்டு. அதனால் இந்த அஞ்சு தகடு மட்டும் முதல்ல இப்போ ஃபிட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு
போதுமான அளவுக்கு கொஞ்சம் தவளம் வந்து முறுக்கிடுறோம். முறுக்கிட்ட பிறகு கை வச்சு பார்க்குறோம், நம்ம தட்டில் மேலே வளர்ந்துறையில் கை கீழே வச்சு பார்க்குறோம். அது அந்த அளவும் உள்ளுக்குள்ளார இருக்கிற வாவட்ட அளவும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாவட்டத்தோட அளவை நம்ம ஒரு பென்சில்லையோ பேனாவிலையோ வரைஞ்சிக்கிறோம், மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தவளை வந்து பிரிக்கிறோம். பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் அந்த மார்க் பண்ண இடத்துல வெட்டுத்தட்டெல்லாம் சரியான அளவுக்கு அறுத்துட்டு மறுபடியும் எல்லா தகடும் போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இப்போ இந்த நாலு அஞ்சு நாலு தகடும் போடலாம், நம்ம நாங்கள் வந்து அஞ்சு தகடாக போட்டுட்ருக்குறோம் அப்படின்னு போட சொல்கிறாருங்க சந்தோஷ். டைம் ஆகிட்டே இருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிடுவோம். ரொம்ப நேரமாக தகடு போடுறதும் தகடு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுமாவே இருக்கிறேன்ட்டு நீங்கள் திட்டுறது எனக்கு தெரியுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்பீடாகவே போட்டுடலாம். ஏன்னா இது எல்லோரும் பல நண்பர்கள் வந்து இது எப்படி ஃபிட் பண்ணுறது, நீங்கள் அதெல்லாம் சொல்லி போட மாட்டேங்கிறீங்க, பேக்ரவுண்டில் வந்து வேறு ஒரு வீடியோ போட்டுடுறீங்க, அதனால் எங்களுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குதுன்னு சில நண்பர்கள் கேட்டாங்க. அதுக்காக பொறுமையாக ஒவ்வொன்றத்தையும் சொல்லிக்கிட்டே நம்ம போடலான்னு போட்டோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த தகடு ஃபிட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிடலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த பக்கம் தகடெல்லாம் ரெடிங்க. ஆ, ஒரு நிமிஷம் வரேங்க. ஓகே, இப்போ பாருங்கள் தகடெல்லாம் நான் அஞ்சு பக்கமும் தகடு ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ சந்தோஷம் இப்படி கொஞ்சம் திருப்புங்க, தவள் கட்டை கொஞ்சம் திருப்பும். ஆ ஓகே, இப்போ வந்து அந்த தகடை அந்த ஃபிட் பண்ண தகடை வந்து அதுக்குண்டான போல்டில் அங்கே போட்டுக்கிறோம். ஓகே, இந்த பக்கம் ரெடி. நீங்கள் போட்டிங்களா? இந்த ஒரு தகடு இருக்குது, அதையும் போட்டுருவோம், இருங்க. ரெண்டு செகண்ட். ஓகே, ரெடிங்க சந்தோஷ். திருப்பிங்க, தவள திருப்பிங்க. ஓகே, இங்கே முறிக்கலாம். இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்குது, இருங்க இருங்க, வெயிட் பண்ணுங்கள். இந்த கை அளவு சொன்னேன் இல்லைங்களா, இந்த இப்படி வச்சு பார்க்குறது தான் சொல்கிறேன். முதல்ல கை அளவு வச்சு பார்க்குறேன்னு சொல்லியிருந்தோம் அது இப்படி வச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் நாலு பக்கமும் சரியாக இருக்குதாங்கிறதுக்காக அப்படி. ஓகே, இப்போ தவளை வந்து முறுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரே பக்கமாகவும் முறிக்கக்கூடாது, ஒரே பக்கமும் முறிக்கிட்டோம்னா தட்டு ஒரு பக்கம் இதான மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் இறங்கின மாதிரியும் ஒரு பக்கம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி முறுக்கக்கூடாது, சமமாக இருக்கணும். நான் மேலே தட்டு வலையில் பார்த்தோம்னா சமமாக இருக்கணும், ஒரு பக்கம் இழுத்த மாதிரி ஒரு பக்கம் மேலே போன மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. இந்த மேலெலாம் இன்னும் அந்த சில்வரில் கொஞ்சம் ஷார்ப்பு இருக்குது, அது எதாவது வாசிக்கும் போது நம்ம கையெல்லாம் கிழிக்கிற மாதிரி ஆயிரும், அதையும் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுருலாம். ரெண்டு செகண்ட் இருங்க சந்தோஷம், இன்னும் இதையும் கொஞ்சம் தேய்ச்சி விட்டோம்னா நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணுங்க, அவ்வளோதான், இந்த அவ்வளோதான். ஆ, முடிஞ்சது முடிஞ்சது.
ஓகேங்க, நீங்கள் முறுக்கலாங்க. இப்போ முறுக்க ஆரம்பிச்சிட்ருக்காரு. தட்டில் வந்து மேலே அந்த பட்டரசில், அதான் அது உப்பு காகிதன்னு சொல்லுவோம், அதை போட்டு தேய்ச்சிட்ருக்காரு. இதெல்லாம் வந்து நம்ம தவுள் தட்டில் வைக்கிறதுக்கு, தட்டை வந்து தவுளில் வைக்கிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் தேய்ச்சிக்கணும். திரும்ப நம்ம தவுளில் வந்து தட்டை படிமானம் பண்ணதுக்கப்புறம் தேய்ச்சோம்னா சில ஒரு சில கோடுகள்லாம் கீறல் மாதிரி விழுகும். அதனால் முதல்ல நம்ம ரொம்ப நைஸாக இருக்கிற பட்டசல், நைஸாக இருக்கிற அதாவது ரொம்ப மெலிசாக இருக்கிற உப்பு காகிதத்தை போட்டு தேய்ச்சிக்கிறோம். அது எதுக்காகன்னா அந்த தோலில் இன்னும் ஒரு சில ஏர் இருக்கும், அதாவது முடி, அந்த முடியெல்லாம் இந்த இப்போ தேய்க்கிறதுனால எல்லாம் க்ளீன் ஆகிரும், சுத்தமாகிரும். அதுக்காக தேய்ச்சிட்ருக்கிறாரு. தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் தவுள் முறுக்கிட்டாரு. தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த மார்க்ஜின் வச்சு உள்ள வாவட்டத்துடைய அளவை வந்து நம்ம மார்க் பண்ணலாம். ஓகே, தேய்ச்சி முடிச்சிட்டாரு. பாருங்கள் எப்படி போகுதுன்னு, மேலே இருக்கிற சில அழுக்கும் அந்த ஏரம் அப்படி வரும். சுத்தம் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ நம்ம வந்து அந்த தகடு வந்து பிரிக்கிறோம். பாருங்க பிரிக்கிறாரு. இருங்க வருங்க, இப்போ தூக்குங்க, இப்போ எடுங்க, அந்த பக்கம் எடுங்க. ஓகே, பாருங்கள் இங்கே ஒரு மார்க்ஜின் உள்ளே போட்டிருக்காரு. அது இந்த தட்டு உடைய வாவட்ட அளவு, இந்த கோடு, அந்த கோடு வாவட்டத்தோட அளவு. பாருங்கள் தெரியுங்களா, இப்போ ரப்பை வந்து நமக்கு அதிகமாக இருக்குது, அதாவது வெட்டுத்தட்டு. ஒரு நிமிஷங்க, இந்தாங்க பென்சில்லு. இந்த பென்சிலில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு, நம்ம அந்த கட்டையோட அளவு எவ்வளோ இருக்குதோ அதை வந்து நம்ம உள்ள உள்வாவட்ட அளவுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். அதிலிருந்து நமக்கு கட்டையோடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வெட்டுத்தட்டு வச்சுக்கணும். அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருந்தால் தட்டு வந்து ரொம்ப அடப்பாக கேட்குற மாதிரி இருக்கும், அதாவது அடைச்சிக்கிட்டு சத்தம் வந்து வெளியில் பளிச்சுன்னு கேட்காத மாதிரி இருக்கும் தட்டோட சத்தம். அதனால் கட்டையோட வாவட்ட அளவு நமக்கு எந்த சைஸுக்கு இருக்குதோ அதுக்கு எந்த அளவுக்கு வெட்டுத்தட்டு வச்சா சரியாக இருக்குங்கிற மாதிரி நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உள் வாவட்டத்தை முதல்ல மார்க் பண்ண கோட்டுக்கும் கீழே வெட்டுத்தட்டு வேணுங்கிற அளவு விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அந்த வெட்டுத்தட்ட வேணுங்கிற அளவு வச்சு அதை நம்ம அப்படியே சுற்றிலும் மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருக்கிற ரப்பையை வந்து கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ நம்ம அதான் வேணுங்கிற அளவுக்கு வந்து அந்த வெட்டுத்தட்ட மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில பேர் இது வந்து அந்த காம்ப்ளஸ் அது பேர் என்ன காம்ப்ராயினா நம்ம சொல்லுவீங்களே, ஜாமெண்ட்ரி பாக்ஸில் இருக்கிறக்குரிய அந்த அதெல்லாம் வச்சு வரைவாங்க. ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரணுங்கிறதுக்கு நமக்கு இந்த கையால் இப்படியே போட்டு பழக்கங்க, அதனால் இப்படியே போடுறோம். பாருங்கள் எனக்கு இந்த என் கட்டைக்கு இந்த அளவுக்கு போதும்னு நினச்சி நான் அது வரைக்கும் ஒரு கோடு போட்டு வச்சுருக்கோம். அந்த பாருங்கள் இப்போ போடுற கோடுக்கும் முன்னாடி கட்டையோட உள்வாவட்டத்துக்கு போட்ட கோடுக்கும் உள்ளே தான் கட்டை நிற்கும். அதுக்குள்ளே நின்றுச்சுன்னா இப்போ போடுற இது வரைக்கும் இந்த ரப்பை வந்து வெளியில் தெரியும்.
அது போதுமான அளவு, இந்த தட்டுக்கு இது போதுமான அளவுன்னு சொல்லிட்டு என்னுடைய கட்ட அளவு வந்து மொத்தம் அவ்வளோதான். அதனால் இந்த அளவுக்கு போதும்னு நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி உங்கள் கட்டைக்கு வந்து வாவட்டம் எப்படி மொத்தமாக இருக்குங்களா சன்னமாக இருக்குங்களான்னு பார்த்துங்க. மொத்தமாக மெலிசா அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த வாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி வெட்டுத்தட்டு வந்து விட்டுங்க. ஃபுல்லாக விட்டுட்டாலும் இடைஞ்சல் ஒன்று சத்தம் கேட்காது, ரெண்டாவது தட்டு தாங்காது. விட்டுறப்ப ஃபுல்லாக வச்சு நம்ம முறுக்கணும்னா தட்டு தாங்காது, அதனால் அதையும் பார்த்துங்க. கட்டைக்கு தேவையான அளவுக்கு ரப்ப சரியாக இருக்கணும். ரப்ப சரியாக இருந்தால் தான் தட்டோட சவுண்டே வெளியில் கேட்கும். அதனால் அது முழு கவனம் அதுக்கு வேணும். அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் என் கட்டைக்கு தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன். சந்தோஷம் வாங்க, இந்த ரப்பையை வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க. ஓகே, ரப்பையை வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்து எல்லா தகடும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். எல்லா தகடுமே ஃபிட் பண்ணிவிட்டு தட்டை முறுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு ஒரு தகடாக ஃபிட் பண்ணிக்கலாம். நான் ஒன்று ஒன்றா ஃபிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபிட் பண்ண தகடை வந்து அதுக்குள்ளே அந்த ஹோல்சரில் போட்டுட்ருக்கிறேன். ஒன்று ரெண்டு ரெண்டு தகடு ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து மூணாவது, நாலு நாலாவது தகடு வந்து அந்த ஹோல்டு நெட்டை அந்த ஹோல்சரில் போட்டு டைட் பண்ணிக்கலாம். எல்லா தகடுமே லூஸாக தான் இருக்கும். நம்ம இன்னும் எல்லாத்தையும் ஃபுல் டைட்டுக்கு பண்ணலை. ஏன்னா ஃபுல் டைட் பண்ணிட்டோம்னா அந்த போல்டு நெட்டு வந்து ரிங்குக்குள்ளே இருக்கிற ஹோல்சரில் போட முடியாது. அதனால் கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும். லைட்டாக கை அளவுக்கு டைட் வச்சுட்டு எல்லா தகடையும் ஃபிட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக சின்ன சின்ன போல்டு நெட்டெல்லாம் ஃபஸ்ட்டு டைட் பண்ணிக்கலாம். சீரி மாதிரி இதுவும் வேலை உங்களுக்கு கொஞ்சம் அதிகம்தான். சீடி வெயிட்டுக்கு ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு சீடி தட்டோட ஃபிட்டிங்குக்கும் இந்த ஃபிட்டிங்க்கும் ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ தான் வித்தியாசம். கம்மியாக இருக்கும் இது. சீடி தட்டு அளவுக்கு இதுவும் வெயிட்டு இருக்குது. இதுவும் கொஞ்சம் வெயிட் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் வெயிட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு முக்கால் கிலோ வெயிட்டுக்கு கம்மி இந்த ஃபிட்டிங்கு. சரிங்க, போட்டு வாய்ச்சி பார்ப்போம். முதல்ல கண்ணு போட்ட தட்டு வாய்ச்சோம், அப்புறம் சீடியும் போட்டு வாய்ச்சோம். சீடியும் இப்போ ஃபுல் வெயிட்டுக்கும் வந்துருச்சு. வெயிட்லெஸ்ஸும் இருக்குது, அதுவும் அப்படி வெயிட்லெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அதுவுமே ஃபுல் வெயிட்டில் தான் இருக்குது. சீடி தவிலாம் இங்கே குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மாட்டிக்கிட்டு வாசிக்கிறதுனா கொஞ்சம் சிரமமானது தான். இது கொஞ்சம் பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. அந்த சீடி தவலுக்கு இந்த இந்த ஃபிட்டிங் தவல் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ எல்லா தகடும் வந்து அந்த ரிங்குக்குள்ளே இருக்கிற ஹோல்சரில் போட்டாச்சு. இல்லை, இன்னொரு தகடு இருக்குது, இன்னொரு பக்கம். அதையும் போட்டுருவோம். கை டைட்டுக்கு முதல்ல எல்லாம் டைட் பண்ணிக்கங்க. கையில் எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கங்க. இன்னும் ரெண்டு தகடு மட்டும்தான். ஓகே, இப்போ எல்லா தகடும் ஃபிட் பண்ணியாச்சு.
இப்போ இந்த கை அளவுன்னு சொன்னது இப்படி தான், இப்படி வச்சு பார்த்தோம்னா ஒரு பக்கம் உள்ள வெளியே இருக்கா இல்லை கரெக்டான அளவுக்கு இருக்கான்னு தெரியும் இப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னா. அடுத்து உள்ளே வந்து வெட்டுத்தட்டு பாருங்கள், உள்ளே விட்டது நம்ம அந்த மார்க் ஜீன் பண்ணோம் இல்லையா அதில் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு முதல்ல டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை, ஏன்னா ஏற்கனவே கை டைட்டு இருக்குது, அதுக்கப்புறம் மாற்றினோம்னா அது சரி வராது, அதனால் ஒரு முறை இல்லை கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு பாருங்கள் அளவு தெரியுதுங்களா. இந்த மாதிரி அந்த மார்க் பண்ணோம் இல்லையா அந்த அளவுக்கு கட்டை கரெக்டாக உட்காந்துருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு வந்து சரியான அளவுக்கு அதை வச்சுக்கலாம், ஒன்று முன்ன பின்ன இழுத்துக்குச்சுன்னா நல்லாயிருக்காது, அதனால் அப்படி சரியாக வச்சுட்டு தவளை வந்து நம்ம இப்போ முறுக்க ஆரம்பிக்கலாம். பாருங்க முறுக்க ஆரம்பிக்கலாம். அப்படியே சுற்றி நார்மலாக எல்லா தகடுக்கும் நார்மலாக முறுக்கிட்டு வரலாம். ஒவ்வொரு தகடுக்கும் ஒரு 3 ரவுண்டு அல்லது 4 ரவுண்டு வர்ற மாதிரி டைட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஒரே பக்கமாகவும் ஃபுல்லாக முறிக்கிறக்கூடாது, தட்டு ஒரு பக்கம் இழுத்துக்கும், அந்த அளவையும் கவனிச்சுக்கிட்டே முறுக்கலாம். மட்டப்பலகை வச்சு பார்ப்பாங்க இல்லையா, அளவுக்கு மட்டப்பலகை வச்சு பார்ப்பாங்க தட்டோட எந்த பக்கம் சரிஞ்சிருக்கு இல்லை எந்த பக்கம் சரியாக இருக்குதுன்னு பார்க்குறது செக் பண்ணுறதுக்கு மட்டப்பலகை வச்சு பார்ப்பாங்க. அது வந்து நம்ம மட்டப்பலகை பார்க்குறதுக்கும் வேலை இல்லாத மாதிரி இந்த மாதிரி நம்ம கையிலே அழகாக வச்சு நம்ம கை தட்டில் தொட்டாலே தெரியும் எந்த பக்கம் எப்படி இருக்குதுன்ற மாதிரி அப்படி தெரியும். அதே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முறுக்கிறதுல தான் இருக்குது தட்டு சரியாமல் இருக்கிறதுக்கு. மறுபடியும் ஒரு தடவை வெட்டு தட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம். லைட்டாக ஒரு பக்கம் தள்ளி இருக்கு, முறுக்கிறோம்ல அதனால் ஒவ்வொரு பக்கம் அப்படி லைட்டாக தள்ள சரிய ஆரம்பிக்கும். அதை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்பப்போ முறுக்கினதுக்கு அப்புறம் சரி பண்ண முடியாது, அதுக்கு பாதி அளவுக்கு லூஸாக இருக்கும் ஒரு டைமில் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சரி பண்ணிட்டேன், இப்போ மறுபடியும் தேவையான அளவுக்கு தட்டை முறுக்கிக்கலாம். தட்டு பரிமாணத்துக்கு வந்து அது ஓகே, அளவு வெட்டு தட்டு அளவு மேல் வளர்ந்துற பக்கம் உள்ள அளவு வாவட்டம் உள்ள அளவு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வேணுங்கிற அளவுக்கு வந்து நம்ம தகடில் இருக்கிற அந்த போல்ட்டை டைட் பண்ணிக்கலாம். தட்டு வந்து இப்போ நார்மலாக இருக்கிற அளவுக்கு நம்ம தவளை வந்து முறுக்கிட்டோம். அடுத்து வந்து நான் இன்னொரு கவ மாவட்டம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறேன், பண்ணிட்டேன் ஓகே. அடுத்து வந்து இப்போ நம்ம தொப்பி பரிமாணம் பண்ண வேண்டியதுதான். ஏற்கனவே தொப்பிக்கு பதான் வச்சுக்கிட்டேன், கண்ணுக்கும் தண்ணி வச்சு அந்த தகடு கிழிக்காமல் இருக்கிற அளவுக்கு ரெடி பண்ணிட்டேன், தகடும் அதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுக்குண்டான தொப்பி தகடை வந்து அதில் ஒவ்வொன்றா ஃபிட் பண்ண வேண்டியது தான். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, நீ வந்து இந்த வீடியோ போட்டு தான் சொல்லி காட்டணுமான சில பேர் நினைப்பீங்க. எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் இவ்வளோ பொறுமையாகவும் ஒவ்வொன்றத்தையும் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி
சொல்லிக்கிட்டு போட்டுட்ருக்குறேன். யாரும் தவறாக நினைக்காதீங்க. ஓகே, இப்போ வந்து ஒவ்வொரு தொப்பி தகடும் நம்ம அதில் ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த முதல்ல அதில் தொப்பி வளையல மட்டும் சும்மா போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதோட எடுத்து ஜாயின் பண்ணி ஒவ்வொரு தகடும் ஃபிட் பண்ணிக்க வேண்டியது. தொப்பி தகடை ஒவ்வொன்றா ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கே தவல் ரெடி பண்ணும்போது முதல்ல ரெண்டு பேர் ரெடி பண்ணிங்க, இப்போ ஒருத்தர் மட்டும் இருக்கிறேன்னு கேட்குறீங்க. அவர் எனக்கு பதில் கோவில் பூஜைக்காக போயிருக்காரு. கரெக்டாக இந்த டைம் தான் பூஜை, அதனால் இந்த டைம் பூஜைக்கு வாசிட்டு வர்றதுக்காக அவர் போயிருக்காரு. இப்போ வந்து நம்ம அடுத்து இன்னும் ரெண்டு மூணு தகடு இருக்குது, அதையும் ஃபிட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கலாம். அந்த தகடில் வந்து மஞ்சள் ஓசு ஒரு இடத்துல மட்டும் ஏன் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? அது வந்து அந்த இடத்துல தான் நம்ம தாங்க ஒரு போடுறது, அதாவது தாங்குவார், தாங்குவார் ஃபிட் பண்ணுறோம் இல்லையா, தோலில் போடுற நாடாக சொல்லும்ல, அந்த அதுக்கு வந்து அந்த வார் போட்டு அங்கே ஃபிட் பண்ணோம். அப்படி பண்ணும்போது அந்த தகடு வந்து வாரை கிழிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த மஞ்சள் ஓசு அந்த இடத்துல எல்லாத்துக்கும் போட்டாலும் அழகாக இருக்கும். இந்த தகடு ரொம்ப பட்டையாக இருக்குது, அகலமாக இருக்கிறது. நம்மக்கிட்ட இருக்கிற மஞ்சள் ஓசு வந்து ரொம்ப சன்னமாக இருக்குது, அதனால் வந்து அந்த தகடில் போட முடியல. தகடு வந்து பட்டை அகலம் வந்து அதிகம். ஓகே, இப்போ எல்லா தகடையும் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. எல்லா பக்கமும் சமமாக உட்காந்துருக்கான்னு பா செக் பண்ணிக்கோங்க. இது ஒவ்வொரு தகடு போடும்போது மேலே ஒரு கேப் வர்ற மாதிரி மேலே தூக்கிட்டு இருக்கோம் மழை, அதனால் எல்லா பக்கமும் சமமாக உட்காந்துருக்குதான்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு எல்லா போல்டையும் வந்து கை அளவுக்கு முதல்ல டைட் பண்ணிக்கோங்க. கையளவுனா நம்மளால் கையில் எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சொல்கிறோம். ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணாமல் கையில் எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுதோ அதை பண்ணுங்கங்கிறத சொல்கிறோம். அதுதான் கையளவு கையளவுன்னு சொல்கிறோம். ஓகே, டைட் பண்ணியாச்சு. இது வந்து தவல் பூச்சி எடுத்து இப்படி தட்டினோம்னா அந்த கட்டையோட சவுண்டு வரும். இப்படி நம்ம கை உள்ளங்கை வந்து தொப்பி நடுவில் சென்டரில் வச்சுக்கிட்டு இப்படி கை தட்டிட்டு வந்தோம்னா கட்டை எங்கே இருக்குது எங்கே இல்லை அப்படிங்கிறது கட்டையோட சவுண்டு கேட்கும். கட்டை சுற்றி இருக்குதுன்னா கரெக்டாக தெரியும், நல்லா அழகாக இருக்கும். அடுத்து வந்து அந்த புல்வார் எடுத்து வைக்கிறோம். எல்லா கண்ணுக்கும் புல்வார் வைக்கிறோம். புல்வாரில் ஒரு பகுதி முன்னாடி இருக்கிற பகுதி வந்து லைட்டாக தண்ணியை தொட்டு அங்கே வச்சுக்கோங்க. எல்லா புல்வாரும் வச்சுக்கலாம். என்ன ஒரு தவளு தட்டு ரெடி பண்ணுறதுக்கு 35 நிமிஷம் 36 நிமிஷத்தை கொண்டு வந்து வீடியோ போடுறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன செய்கிறது, வீடியோ எடுத்தது 1.5 மணி நேரம் எடுத்து இருக்கோம். உங்களுக்காகத்தான் அந்த எல்லா வீடியோவும் கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு மட்டும் வச்சு போட்டு வச்சுருக்கேன்.
இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. இப்போ எல்லாம் புல்வாரும் வச்சிட்ருக்கோம். அதேமாரி மறக்காமல் நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த ஆளுங்கிற பட்டன் அனுப்பிடுங்க. அப்புறம் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த டவுல் ரெடி பண்ணுறதை பற்றியோ டவுல் பாடங்களை பற்றியோ ஏதேனும் கேட்க விருப்பம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் போட்டிருக்கிற இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்தாலும் இந்த கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, இப்போ எல்லாம் புல்வாரும் வந்து வச்சாச்சு. வந்துருக்கா? இல்லை, அதையும் வச்சிடலாம். ஓகே, அந்த புல்வாரை கொஞ்சம் லைட்டாக தட்டி உள்ளே தள்ளி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த நம்ம தொட்டி போட்டு காய வச்சு தொட்டி வந்து தோல் சூழ்ந்து வைக்கிறோம் இல்லைங்களா, அதை வலையில் இருக்கிற மக்கள் லைட்டாக ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக அந்த சூழ்ந்துருந்தாங்க. சும்மா போதுமான அளவுக்கு அந்த புல்வாரை நம்ம கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுக்கலாம். ஃபுல்லாக உள்ளே தள்ளி வேண்டாம், நம்ம லைட்டாக உள்ள தள்ளிடலாம். அவ்வளோதான், அதில் உள்ள தள்ளி விட்டாச்சு. வந்து உள்ள தள்ளி ஃபுல்லாக வந்து உள்ள தள்ளி விட்டாச்சு. அடுத்து டவுல வந்து அந்த தொப்பி தகர வந்து முறுக்கிடலாம். வெளியில் வந்துட்டே இருக்கு. ஓகே, அடுத்து வந்து அந்த சின்ன நெட்டு 8-9 இருக்குங்க இல்லையா, அந்த நெட்டெலாம் இப்போ ஃபுல்லாக டைட் பண்ணிக்கங்க. ஏன்னா அது கொஞ்சம் நஞ்சம் லூஸாக இருந்தால் கூட நம்ம வாசிக்கும் போது ஒரு உதற சில் சில்னு ஒரு உதற சவுண்டு கேட்கும் தொப்பியை வாசிக்கும் போது. அதனால் அந்த சின்ன நெட்டெலாம் ஃபுல்லாக டைட் பண்ணிக்கிறோம். தகடை டைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தொப்பி வந்து ஒன்று இந்த பக்கம் பின்னாடி முன்னாடி அதுக்கு நேராக பின்னாடி அதுக்கப்புறம் சைடு அதுக்கப்புறம் சைடு அப்படி 4 போல்டு முறுக்கிட்டு அதுக்கப்புறமா இப்படி ஃபுல்லாக லைனாக வந்தோம்னா நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஒரே பக்கம் தொப்பி வந்து இழுத்துக்கும் உட்காந்துக்கும். உட்காந்துங்கன்னா கட்டை ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் இல்லாத மாதிரி அளவு தெரியும். அப்படி இருந்ததுன்னா தொப்பி உங்களுக்கு இறங்கவே இறங்காது, ஃபுல்லாக ஏத்தமான சவுண்டே இருக்கும். என்ன தான் நீங்கள் தொப்பி இறக்குனாலும் வாசிக்க ஆரம்பித்து 2 செகண்டில் தோணுன்னே அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும் தொப்பி. அதனால் எந்த பக்கமும் சரிஞ்சிடாமல் அழகாக பார்த்து போல்டெல்லாம் டைட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்து டவுல் வந்து தொப்பி பரிமாணம் பண்ணியாச்சு. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் பந்தில் வச்சுருந்தோம், வெத்தலையை வச்சு வைக்கிற பந்து. இப்போ தொப்பி நல்லா பாருங்கள், நல்லா அருமையாக இருந்துச்சு. ஃபினிஷ். இது வரைக்கும் பார்த்துட்டு வந்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றிங்க. இது வந்து காட்டுமன்னார் கோவில் செல்வரத்னம் தவுள் தயாரிப்பாளர் இருக்கார் இல்லையா, அவர் கடையில் நம்மளுடைய நண்பருக்கு சீடி தட்டு ஒன்று ரெடி பண்ணும்போது, இது அவருடைய மகன் அந்த கடை ஓனர் நடராஜ சுந்தரம், இது அவங்களுடைய நண்பர், அவர் என்னுடைய தவுள் ரெடி பண்ணிட்டுருக்காரு, இது அவருடைய கடையை.
இதுதான் பாருங்க அந்த மட்டப்பலகன்னு சொல்றது. முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பலகை வச்சு தான் தட்டு சரி பண்ணிட்டு இருப்பாங்க, பார்ப்பாங்க அளவு எங்க எப்படி இருக்குன்னு. காட்டுமன்னார் கோயில் செல்வரத்தன் அவர்களுடைய சீடி தட்டு. இது என்னுடைய மாமா சதீஷ்குமார், பண்ணாரி கோயில் தமிழ் வித்வான். இது எனக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கிறவர் நடராஜ சுந்தரம், காட்டுமன்னார் கோயில். ஓகேங்க, நன்றி, வணக்கம்.